என்ன பேசினாலும் நம்ம குழந்தை காது கேட்கும், அதனால நீ நல்ல விஷயமாவே பேசணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? சரிங்கம்மா. அதெல்லாம் தெரியாதுமா, என் பொண்டாட்டிக்கு 3வது மாசம், 5வது மாசம், 7வது மாசம், 9வது மாசம் எல்லா மாசமும் அழகா பார்ப்பேன். ஐயோ அத்தை, பாசம் என் மேல இல்ல, வயித்துல வளர்ற அவன் குழந்தை மேல. ஐயோ அப்படிலாம் இல்ல பிரியா, அப்படிலாம் இல்லம்மா, ரெண்டு பேரும் மேலே நம்பிட்டேம்மா. நல்லா இருக்கா பிரியா? சூப்பரா. ஏன் பிரியா அழுகுற, ரொம்ப காரம் போட்டனா? இல்ல மாமா, இவ்ளோ கேரிங் இருக்கீங்களா, அத நினைக்கும் போது ரொம்ப ஃபீலிங். சரி 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 சரி. சரி கிளம்பலாம். சம்மந்தியம்மா? ஆ இந்த வரேம்மா. வாங்கம்மா. சம்மந்தியம்மா நான் ஊருக்கு கிளம்புறேம்மா. ஊருக்கா? என்னம்மா அவசரம்? இல்லைம்மா, நான் வந்து 2-3 மாசம் ஆயிடுச்சு, வீட்டான வேற யாரும் இல்லை, அதம்மா போயிட்டு வரேம்மா. இப்போ எங்க இருக்கீங்க? உங்க பொண்ணு கூட தானே இருக்கீங்க, அங்க போய் நீங்க தனியா தானே இருக்கணும். புரியுதுமா, வீட்டாண்ட எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும், அதான் போயிட்டு வந்துடுறேம்மா. நான் எங்கே போயிட்டு போகிறேன், மறுபடியும் இங்கே தான் வருவேன் அடிக்கடிக்கு. இப்போ தான் பிரியா மாசமாக இருக்கல்ல, அதனால் அடிக்கடிக்கு வருவோம்மா. ம், சரிம்மா. பிரியா, பிரியா. அத்தை அம்மா சொல்லுங்கம்மா. பிரியா நான் ஊருக்கு போயிட்டு வரேன்டா. ஊருக்கா? என்னம்மா என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போமா. புரியுதுரா, நான் வீட்டாண்டு எல்லாம் போட்டதுக்கு போட்ட மணிக்கே இருக்கு, நான் வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு வரேன், நான் போயிட்டு வரேன் மறுபடியும் என்ன? அம்மா எனக்காக கொஞ்ச நாள் இருந்துட்டு போமா. புரியுதுரா, அத்தான் அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்கல்ல உன்னை பாத்துக்கிறதுக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. என்ன, நான் பக்கம் தானே இருக்கேன், நான் வந்துடுறேன் சரியா? நீ கரெக்டா வேலை வேலைக்கு சாப்பிடு, மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோ சரியா? மாப்பிள்ள கூட சண்டை கண்டு போட போற, சந்தோஷமா இருங்க. என்ன? சரிமா. அம்மா நீயும் நேரம் சாப்பிடுமா, எல்லாத்தையும் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, ஏதாச்சும் ஒண்ணு ஃபோன் பண்ணு சரியா? நான் ஃபோன் பண்றேன், இல்லனா கிளம்பிய கூட வந்துடுறேன் சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிமா, சரிங்கம்மா, பாத்துக்கோங்க, பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்களும் போயிட்டு சீக்கிரமா வர வழியே பாருங்க. வந்துடுறேம்மா. சரி சரி, வரட்டுமா. மாப்பிள்ளைங்களா? அம்மா மாமா கொஞ்சம் வெளியே போயிருக்காருமா. அப்படியா, சரிம்மா, மாப்பிள்ள கூட சொல்லிடு. என்ன? சரிம்மா, வந்துடுறேன். சரி பிரியா, பத்திரமா. சரி பிரியா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சரி அத்தை. டே குட்டி பையா, நீ என் வயிற்றுலே இருந்துறியா? நீ வயிற்றுல இருக்கனால உங்கள் அப்பா என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காரு, எனக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாராம். என் வயிற்றுலே இருந்துரு, அப்போ தான் உங்கள் அப்பா என் மேலே ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாரு. என்ன பிரியா பண்ணிட்டு இருக்க? உங்க குழந்தைகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அப்படியா, என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான், அவன் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். மாமா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பிரியா. இதுக்காக தானே பண்ணீங்க? ஆமா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல மாமா, நீ இந்த அளவுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ண வைப்பீங்கன்னு. அப்புறம் உனக்கு மட்டும் சர்ப்ரைஸ் கொடுக்க தெரியுமா, நாங்க எப்படி கொடுத்தான். ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. சரிங்க மாமா. ஹலோ, ஹலோ சார், ஹலோ ஹலோ, இருப்பியா பேசிட்டு வந்து டவர் கடைக்கல ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஆ ஹலோ சொல்லுங்க சார். கௌதம் எங்க இருக்கீங்க? நான் இங்க வீட்டில் தான் சார் இருக்கேன். வீட்டில் இருக்கீங்களா? நீங்க 3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பா பண்ண பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆயிடுச்சா? என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்கிறீங்கன்னா, எங்கள் கஸ்டமர்லாம் ஆஃபீஸ் முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒழுங்காக 10 லட்சரூபா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் நாங்கள் உங்களுக்கு செட்டில் பண்ண முடியும், புரியுதுங்களா? 10 லட்சமா சார்? நான் ஆஃபீஸ்க்கு வந்தே பல நாள் ஆச்சு சார், என் ஒய்ஃபு ப்ரெக்னென்ட்டாக இருக்குன்னு நான் வீட்டில் இருக்கேன் சார். ஓ, அப்போ பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அவங்க 2 பேரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது கௌதம். நீங்கள் 10 லட்சத்தை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கொண்டு வாங்க, இல்லைன்னா போலீஸோடு உங்கள் வீட்டாண்ட வர வேண்டியது இருக்கும். போலீஸோடைய சார் சார் அப்படிலாம் பண்ணிதாங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ஃபோனை கட் பண்ணிட்டாரு, பிஸ்னஸ் லாஸ் ஆகி 10 லட்சம் வேணுமா, என்ன பண்ணுறது? பசங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்போம். The subscriber is currently switched off. Please try after some time. பசங்க அவனுக்கு கால் பண்ணி பார்ப்போம். The subscriber is currently switched off. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது.
இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ 10 லட்சம் கேட்குறாங்களே, 10 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன்? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? பிரியா வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இப்போதைக்கு இந்த டயத்தில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டுக்கெலாம் வந்து அசிங்கமாக போயிருமே. ஐயோ பேசாமல் பிரியாட்ட கேட்டு பார்க்கலாமா? சே பிரியாட்ட போய் இந்த டயத்தில் எப்படி கேட்குறது? என்ன பண்ணுறது? வேல்கிட்ட கால் பண்ணி கேட்கலாமா? வேல்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு தெரியலையே. சரி கால் பண்ணி கேட்டு பார்ப்போம். ஆ சொல்லு கௌதம். ஆ ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா இருக்கேன். நல்லா இருக்கேன், நீ? நான் நல்லா இருக்கேன் மச்சான். சொல்லு மச்சான். மச்சான் அது வந்து ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்னடா என்ன ஹெல்ப் சொல்லு. இல்லை மச்சான், ரியல் எஸ்டேட்டில் ஒரு 3 பேர் சேர்ந்து புதுசாக ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தேன் மச்சான். சரி. இப்போ அந்த ப்ராஜெக்ட் லாஸ் ஆயிடுச்சு மச்சான், கூட இருந்த 2 பேர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்கிற? அதனால இப்போ என்னென்னா 10 லட்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது மச்சான். அது ஈவினிங்லேயே தரலாட்டு ஆஃபீஸ்லேருந்து போலீஸ்லாம் கூட்டு வந்து வீட்டில் தகராறு பண்ணுவேன்னு சொல்கிறாங்க மச்சான். என்ன பண்ணுறேனே தெரியலடா. 10 லட்சமா? ஆமாம் மச்சான், யார்ட்டையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரையா? 10 லட்சம்னா என்ன மச்சான் யோசிக்கிற? சரி மச்சான், நான் ரெடி பண்ணுறேன் மச்சான். இன்னொரு விஷயம் மச்சான். என்னடா இந்த விஷயம் பிரியாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது மச்சான். இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா? வேணாம் வேணாம், சொன்னா பயந்துருவா. என்ன யோசிச்சிட்டு இருக்காரு? என்ன பிரச்சனை இருக்கு மாமா? என்ன மாமா யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா மாமா? ஆபீஸ்ல பிரச்சனை இல்ல பிரியா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வெளியே வா. என்னாச்சு மாமா சொல்லுங்க மாமா. இல்ல பிரியா நான் போயிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடு. காலில இருந்து வளகா பாது இதுன்னு டயர்டா இருக்குல உடம்பு, நீ ரெஸ்ட் எடு. சரிங்க மாமா. சரி பிரியா, சரி பாத்துக்க, நான் வரேன். வருமா ஹாப்பியா தானே வந்தாரு? ஒருவேளை ஒர்க் பண்ற இடத்துல ஏதோ பிரச்சனையா இருக்குமோ என்னன்னு தெரியல. கௌதம் வேலு இந்த மச்சான். எப்படி மச்சான் எவ்வளவு சீக்கிரம் பணம் ரெடி பண்ண? மச்சான் கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன்டா, புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னு. இல்லை மச்சான், பிஸ்னஸ்க்காக வச்சுருந்த பணம். டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இப்போ உனக்கு அவசரமாக தேவைப்படுதில்ல, அதை மட்டும் பாரு நீ. இதை வச்சு கடன் அடிக்க பாரு மச்சான், பிஸ்னஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி மச்சான், என்னால் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன்டா. டேய் உங்ககிட்ட இப்போ நான் கேட்டேனா, உன்னால் முடிஞ்சால் கொடு, இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காத. இல்லை மச்சான் நான் எப்படியாவது கொடுத்துட்றேன்டா. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம், உன்னை அசிங்கப்படுத்தணும், மூஞ்சில் மொதல் இந்த காசை விட்டுடுறா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். டேய் நமக்குள்ளே எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம், முத இந்த காசை கொடுத்து அவன் கடன் அடிச்சுட்டு மற்ற வேலையை பாருமிச்சான். சரி மச்சான், நீ மட்டும் இல்லையாண்டா நிலமை என்ன ஆகும்? அப்படியெல்லாம் பேசாதடா, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா. சரியா? சரி மச்சான். சரி மச்சான் பார்த்து. சரிடா. மா என்னப்பா கௌதம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. முக்கியமான விஷயமா? என்னப்பா? ஒரு நிமிஷம் இரு பிரியா. சென்னைக்கு போறப்போ அதெல்லாம் எங்க போக வேண்டாம், இங்கே இரு.
முக்கியமான வேலை விஷயமா, போயிட்டு வந்துடுறம்மா. எதுவாக இருந்தா என்ன, நீ இங்கிருந்தே ஃபோன்ல எல்லாத்தையும் பார்த்துக்கோ, வெளியில எல்லாம் வெதிரும் போக வேண்டாம்மா. சொன்னா கேளுமா, இவ்வளவு நாள் வீட்டுல இருந்த எல்லாம் வேலை இல்லாம ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல புரிஞ்சுக்கம்மா. பிரியா, நீ ஏன் சொல்ல அவனுக்கு இந்த மாதிரி சமயத்துல வெளில எல்லாம் எங்க போக வேணாம். மாமா, அத்தை சொல்றதும் கட்டுதான் மாமா. இப்ப வேற நான் பிரெக்னண்டா இருக்கேன், இந்த மாதிரி டைம்ல தனியா விட்டு போறேன்னு சொல்றீங்க. என்ன பிரியா, அம்மாதையும் புரிஞ்சுக்கிறான் பேசிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி டயத்தில் அவனை விட்டு போறேன், அது எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்க பிரியா. அண்ணா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேம்மா, நீ பிரியா மட்டும் பத்திரமா பாத்துக்க. கௌதம் ப்ளீஸ், கௌதம் சொன்னா கேளு கௌதம். அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரி பாத்துக்க, நேர நேரத்துக்கு சாப்பிடு, ஒழுங்கா டேப்லெட் எடுத்துக்க, நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு ரெண்டு நாள் சீக்கிரம் வந்துடுறேன். சரி நான் பாத்துக்கிறேன். சரிமா, போயிட்டு வரேம்மா. இல்ல இல்ல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். கௌதம், கௌதம் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். ஆ அத்தை, அது எதை பத்தி யோசிக்காதீங்க அத்தை. அம்மா போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துருவாங்க அத்தை. இல்லம்மா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னத்த சுச்சுவேஷன் என்ன புரியல அத்தை. ஒன்னும் இல்ல பிரியா, நீ கன்சீவா இருக்க, இப்ப போய் உன்னை தனியா விட்டு போறான். அந்த இல்ல அத்தை, மாமா இந்த மாதிரி டைம்ல போறாருன்னா அது இப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கணும், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு சொல்லி. என்ன பார்த்துக்க நீங்க இருக்கீங்கல்ல, அவர் வந்துருவார் அத்தை. நீ எதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா, நீ ஒன்றும் குழம்பிக்காத, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போ.